சசிகலா ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரியான கதை அத்தியாயம் 11. ஜெயலலிதாவுடன் சசிகலாவுக்கு நட்பு உலகின் பார்வைக்கு பட்டவர்த்தனமாக தெரிவது. ஆனால் அதற்குள் தெரியாமல் மறைந்து கரைந்து இருப்பது சசிகலாவின் கணவர் நடராஜனின் ரோல். சசிகலாதான் இனிமேல் தனக்கு எல்லாம் என்ற எண்ணத்தை நோக்கி ஜெயலலிதாவை தள்ளியதற்கு காரணங்கள் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் நடராஜன் இருந்தார். தூக்கத்திலும் விழித்திருந்து விதியை மாற்றும் நடராஜன் ஜெயலலிதா எழுதிய ஒரே ஒரு கடிதத்தை வைத்து 4 காரியங்களை சாதித்துக் கொண்டார். சசிகலா ஜெயலலிதா நட்பை மேலும் நம்பிக்கைக்குரியதாக்கியது, தமிழக அரசியலில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது, திமுகவின் கூடாரத்தையும் அதன் தலைவர் கருணாநிதியையும் உச்சகட்ட எரிச்சலாக்கியது, தமிழகம் முழுவதும் தன்னை ஹீரோவாக்கிக் கொண்டது என்ற 4 காரியங்களை சாதித்து காட்டினார். என் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன், அரசியலை விட்டு முழுமையாக ஒதுங்குகிறேன் என்ற அர்த்தத்தில் ஜெயலலிதா 7 கடிதங்களை எழுதினார். அந்த நாள் மார்ச் 15, 1989. அன்று சசிகலா சென்னையிலிருந்து திருத்துறைப்பூண்டிக்கு கிளம்பினார். தன் தாயார் வீட்டுக்கு கிளம்பிய சசிகலாவை நடராஜன் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சென்று வழி அனுப்பி வைத்துவிட்டு வீடு திரும்பினார். அப்போது சசிகலா நடராஜனின் வீடு ஆழ்வார்பேட்டை பீமண்ணா கார்டன் தெருவில் இருந்தது. போயஸ் கார்டன் வீட்டு மாடியிலும் நடராஜனுக்கு நிரந்தரமாக ஒரு அறை இருந்தாலும் சசிகலா இருக்கும் போது மட்டும்தான் நடராஜன் அங்கு இருப்பார். சசிகலா போயஸ் கார்டன் வீட்டில் இல்லை என்றால் நடராஜன் அங்கு தங்க மாட்டார். சம்பவத்தன்றும் சசிகலா ஊருக்கு கிளம்பிவிட்டதால் இரவு நேராக ஆழ்வார்பேட்டை வீட்டிற்கு சென்ற நடராஜனுக்கு தொலைபேசியில் ஒரு அழைப்பு வந்தது. எதிர்முனையில் பேசியவர் போயஸ் கார்டனில் ஜெயலலிதாவிற்கு பியூனாக நடராஜன் நியமித்த ஆள். மேடம் திடீரென டிரைவரை அழைத்து 7 கடிதங்களை கொடுத்துள்ளார். அதில் ஒன்று சபாநாயகர் முகவரி இருந்தது. மற்ற 6 கடிதங்களில் பத்திரிகை அலுவலகங்களின் முகவரி இருக்கிறது. கடிதத்தில் என்ன இருக்கிறது என தெரியவில்லை என்று நடராஜனுக்கு வேண்டிய தகவலை சொன்னார் பியூன். பத்திரிகை அலுவலகம், சபாநாயகர் விலாசம் ஆகிய இடங்களுக்கு இந்த நேரத்தில் ஜெயலலிதா கடிதம் அனுப்ப வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. மேலும் இது பற்றி சசியிடம் ஜெயலலிதா எதுவும் சொல்லவில்லை. ஜெயலலிதா சொல்லியிருந்தால் சசி தன்னிடம் நிச்சயம் அதை சொல்லியிருப்பார். நம்மிடம் ஜெயலலிதா எதையும் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் சசி ஊரில் இல்லாத நேரத்தில் ஜெயலலிதா இப்படி ஒரு கடிதம் எழுதுகிறார் என்றால் எதையோ நமக்கு தெரியாமல் செய்ய பார்க்கிறார். இதில் ஏதோ வில்லங்கம் இருக்கிறது என்று மின்னலை போல கணித்த நடராஜன் கச்சிதமாக காரியத்தில் இறங்கினார். போயஸ் கார்டனில் கிளம்பிய கார் போகும் ரூட்டை யூகத்தில் கணித்த நடராஜன் உடனடியாக தன்னுடைய ஆட்கள் சிலரை அனுப்பி ஜெயலலிதாவின் காரை வழியிலேயே மடக்கி டிரைவரிடம் இருக்கும் கடிதங்களை ஒன்று விடாமல் பறித்து கொண்டு வர சொல்லி உத்தரவிட்டார். நடராஜன் அனுப்பிய ஆட்கள் ஜெயலலிதா வீட்டிலிருந்து கிளம்பிய காரை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி அருகில் மடக்கி அவரிடம் இருந்த கடிதங்களை பறித்தார்கள். அவற்றை கொண்டு வந்து நடராஜனிடம் கொடுத்துவிட்டு தலையை சொரிந்து கொண்டு நின்றவர்களுக்கு 500 ரூபாயை கொடுத்து பினார் நடராஜன். அந்த பணம் ஊருக்கு கிளம்புவதற்கு முன் நடராஜனின் செலவிற்கு சசிகலா கொடுத்துவிட்டு சென்ற பணம். அதன் பிறகு கடிதத்தை பிரித்து பார்த்த நடராஜன் அதிர்ந்து போனார். கடிதத்தில் நான் அரசியலை விட்டு ஒதுங்குகிறேன், என்னுடைய எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்கிறேன் என்று கையெழுத்து போட்டிருந்தார் ஜெயலலிதா. அதை பத்திரமாக வீட்டு பீரோவில் பூட்டி வைத்துவிட்டு போயஸ் கார்டனுக்கு போன் போட்டார். அங்குள்ள வேலையாட்கள் அனைவரையும் கிளம்பி விடுங்கள், அங்கு யாரும் இருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வழக்கம் போல் தனது வேலைகளை பார்க்க போய்விட்டார். மறுநாள் அமைதியாக போயஸ் கார்டன் வீட்டிலும் தனக்கான வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார். எங்கே என் கடிதம்? ருத்ர தாண்டவம் ஆடிய ஜெயலலிதா. காலையில் பத்திரிகைகளை புரட்டிய ஜெயலலிதாவிற்கு அதிர்ச்சி. எந்த பத்திரிகையிலும் தன்னுடைய ராஜினாமா செய்தி வரவில்லை என்று கொந்தளித்தவர் முதல் நாள் கடிதம் கொடுத்து அனுப்பிய டிரைவரை பிடித்து விஷயத்தை கேட்டார். நடராஜனின் வேலைகள் அனைத்தையும் அவர் மூலம் தெரிந்து கொண்ட ஜெயலலிதா போயஸ் கார்டனில் நடராஜனை தேடினார். அவர் வீட்டிற்கு கிளம்பி போய்விட்டார் என்ற தகவல் அறிந்தவுடனே நடராஜனின் ஆழ்வார்பேட்டை வீட்டிற்கு ஆத்திரத்துடன் வந்து ருத்ர தாண்டவம் ஆடிவிட்டார். அப்போது அங்கு வைத்து நடராஜனுடன் பேசிக் கொண்டிருந்த திருநாவுக்கரசர், சாத்தூர் ராமச்சந்திரன் ஆகியோர் ஜெயலலிதாவின் கோபத்தை பார்த்து ஓடி ஒளிந்து விட்டனர். எங்கே என் கடிதம்? அதை பறிக்க நீங்கள் யார்? என்னுடைய முடிவுகளில் நீங்கள் ஏன் தலையிடுகிறீர்கள் என்று கேட்டு அவர் போட்ட சண்டையில் ஆழ்வார்பேட்டை பீமண்ணா கார்டன் தெருவே அலறியது. நடராஜன் வீட்டை இரவும் பகலுமாக கண்காணித்துக் கொண்டிருந்த உளவுத்துறை போலீசிற்கு மிகப்பெரிய இறை கிடைத்தது. ஜெயலலிதாவின் கோபத்தை பார்த்து நடராஜன் ஆச்சரியப்படவில்லை. இது அவர் அறிந்ததுதான். உங்கள் கடிதம் பீரோவில் இருக்கிறது. சசிதான் பீரோவில் வைத்து பூட்டிவிட்டு சாவியை எடுத்துக் கொண்டு ஊருக்கு போயிருக்கிறார். அவர் வந்ததும் பேசிக் கொள்ளலாம், இப்போது நீங்கள் கிளம்புங்கள் என்று சமாதானம் சொல்லி அனுப்பிவிட்டார்.
ஜெயலலிதாவின் ஆத்திரம் அடங்கவில்லை. சசிகலாவின் ஊருக்கு போன் செய்து சசிகலாவை பிடித்தார். எங்கே என் கடிதம், பீரோ சாவி யாரிடம் உள்ளது என்று ஜெயலலிதா கேட்ட கேள்விகளுக்கு சசிகலாவிடம் எந்த பதிலும் இல்லை. உடனே நீ கிளம்பி சென்னை வா என்று அவருக்கு உத்தரவு போட்டார் ஜெயலலிதா. சசிகலா 17ஆம் தேதி கிளம்பி சென்னை வந்தவர் நேரடியாக ஜெயலலிதாவை போய் சந்தித்தார். ஜெயலலிதா கேட்கும் எந்த கேள்விக்கும் சசிகலாவிடம் பதில் இல்லை. நான் போய் அவரிடம் விசாரித்து விட்டு வருகிறேன் என்று சொன்ன சசிகலா ஆழ்வார்பேட்டை வீட்டிற்கு வந்து நடராஜனிடம் விவரங்களை கேட்டார். கடிதம் வீட்டில்தான் இருக்கிறது, ஜெயலலிதாவிடம் நீ பேசி அவரை சமாதானப்படுத்து, இப்போது ராஜினாமா செய்யக்கூடாது, அவரை அரசியலில் பெரியாளாக ஆக்குவது என் பொறுப்பு என்று சொல் என சொல்லி அனுப்பி வைத்தார். நீங்களும் என்னுடன் வாருங்கள் என்று சசிகலா அழைத்த போது ஜெயலலிதாவின் கடிதம் வீட்டில் இருக்கிறது, நாம் இரண்டு பேரும் இல்லாத நேரத்தில் யாராவது அதை எடுத்து வெளியில் விட்டுவிட்டால் நம் மீது தீராத பழி வந்து சேரும். ஏற்கனவே நம் திருமணம் கலைஞர் தலைமையில் நடந்ததால் நம்மை திமுகவின் ஆட்கள் என்று சொல்கிறார்கள். அதனால் நீ மட்டும் போய் அந்த அம்மாவை சமாதானம் செய், நான் வீட்டில் இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் நடராஜன். சசிகலா ஜெயலலிதாவை சமாதானம் செய்ய போயஸ் கார்டனுக்கு சென்று விட்டார். ஆனால் அதற்குள் பீமண்ணா கார்டன் தெருவில் உள்ள ஆழ்வார்பேட்டை வீட்டிற்குள் போலீஸ் புகுந்து நடராஜனை அள்ளி கொண்டு போனது. எந்த கடிதத்தை நடராஜன் மறைத்தாரோ அந்த கடிதத்தை கருணாநிதி வெளியில் விட்டார். இப்போது ஜெயலலிதாவிற்கு நடராஜன் மீதிருந்த கோபம் போய்விட்டது. அது கருணாநிதியின் மேல் திரும்பியது. திமுக கூடாரம் எரிச்சலானது. கைது செய்யப்பட்ட நடராஜன் தமிழகம் முழுவதும் பிரபலமானார். அது எப்படி நடந்தது? கதை தொடரும்.